ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். தொடங்கிவிட்ட மிகப்பெரிய போர், போரில் குதிக்கக்கூடிய துருக்கியும் ஈரான். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், ஈரான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்ய போகுது அப்படின்னு. நேற்று இரவு 10 to 11 மணி அளவில் ஈரான் 200 அதிகமான மிகப்பெரிய பேலிஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்கியிருக்கு. இதில் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் அப்படின்னு பரவலாக செய்திகள் இருந்தாலும், ஒரு சில ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் பயன்படுத்தி கூட ஈரான் இஸ்ரேலை தாக்கியிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. ரொம்ப முக்கியமான செய்தி, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. ஆனா இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து உண்டா அப்படின்னு கேட்டா, அதை இந்த வீடியோல நீங்க பாருங்க. லெபனன்ல எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரைக், எப்படிப்பட்ட ஒரு ஆபரேஷன் இஸ்ரேல் தொடங்கி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல பாருங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை செய்து ஈரானை இந்த போருக்குள் இழுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல பாருங்க. மிக முக்கியமான வீடியோ. ஈரான் செய்த தாக்குதல் மிகப்பெரிய தவறாக ஈரானுக்கு அமைந்து விட்டது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் ஈரானை எப்படிப்பட்ட ஒரு போருக்கு இழுக்க முயற்சி செய்து இப்ப அந்த திட்டத்தில் வெற்றி அடைஞ்சிருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு ஈரான் இஸ்ரேலை தாக்கியிருக்கு. இது என்ன நடக்க போகுது, எத்தனை நாளில் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய 3rd உலக போர் வெடிக்க போகுது அப்படிங்கிறது நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதை பற்றிய டீடைல்டு ரிப்போர்ட் அமெரிக்காவால் வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் இஸ்ரேல் இதுக்குத்தான் ஆசைப்பட்டது. அமெரிக்காவை எப்படியாவது இப்படி ஒரு பெரிய போருக்குள் இழுக்கத்தான் இஸ்ரேல் இவ்வளவு நாள் காத்திருந்தது, கஷ்டப்பட்டது. ஆல்மோஸ்ட் 3000 ஹெசபல்லா தீவிரவாதிகள் தெற்கு லெபனான் வீடுகளில் புகுந்து சென்ற வருடம் அக்டோபர் 7 ஹமாஸ் செய்த தீவிரவாத தாக்குதல் போலவே இந்த வருடமும் வரக்கூடிய அக்டோபர் 7 அன்று மிகப்பெரிய ஒரு தீவிரவாத பார்பாரிக் தாக்குதலை இஸ்ரேல் குடிமக்கள் மீது செய்ய திட்டமிட்டிருந்த ரகசியம் இஸ்ரேலுக்கு தெரிய வந்த காரணத்தினால்தான் இன்று 20 அதிகமான லெபனான் நகரங்களில் வசிக்கும் பொதுமக்களை உடனடியாக அவர்களது வீடுகளை காலி செய்துவிட்டு நகரங்களை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் வார்னிங் கொடுத்திருக்கு. இஸ்ரேல் ராணுவம் திரும்ப திரும்ப சொல்லுது, நாங்க பொதுமக்களை அழிக்க விரும்பவில்லை, எனவே உங்கள் சொந்த பாதுகாப்பிற்காக உடனடியாக உங்கள் வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்று திரும்ப திரும்ப இஸ்ரேல் ராணுவம் சொல்லியாச்சு. அது மட்டுமல்ல, லெபனானின் ஹெசபல்லா தீவிரவாதிகள் அதிகமான பேர் பொதுமக்களின் வீடுகளுக்கு அடியில் அவர்களது பாதுகாப்புக்காக பங்கர்களை வைத்து அதில் மறைந்திருந்து ஆயுதங்களை ஸ்டோர் செய்து ராக்கெட் லான்ச்சர்ஸ் வைத்து இஸ்ரேலின் வடக்கு பகுதி பொதுமக்களை அழிக்க முயற்சிகள் நடக்கு. எனவேதான் இஸ்ரேல் இந்த பங்கர்ஸ் மற்றும் ஹெசபல்லாவின் ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கும் பொதுமக்கள் எல்லாருமே சீக்கிரமாக வெளியேறணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா உங்களுக்கே தெரியும், இவனுங்க யாருமே வெளியேற மாட்டாருங்க. காசாவில் எப்படி ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு பொதுமக்களே ஒரு ஷீல்டாக இருந்து ஹமாஸ் தீவிரவாதிகளை காப்பாற்ற முயற்சி செய்தார்களோ, அதுபோலவே இவர்களும் ஹெசபல்லா தீவிரவாதிகளை காப்பாற்ற பொதுமக்களே ஒரு ஷீல்டு போல வேலை செய்வார்கள். எனவே இஸ்ரேல் ராணுவம் பொதுமக்களை பார்த்து உடனடியாக வெளியேறுங்க, இல்லைனா உங்க உயிருக்குத்தான் ஆபத்துன்னு அபிஷியலாக வார்னிங் கொடுத்திருக்கு. என்னதான் சொன்னாலும் இவர்கள் காலி செய்ய மாட்டார்கள், தீவிரவாதிகளை காப்பாற்ற முயற்சி செய்வார்கள். எனவே இஸ்ரேல் படை முடிந்த அளவுக்கு பொறுத்திருந்து காலமான பிறகு தாக்குதலை தொடங்கும் போது என்ன சொல்லப்படும் தெரியுமா? இனப்படுகொலை, பொதுமக்கள் இறந்து விட்டார்கள், அப்படி இப்படின்னு ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன்ஸ் பிளஸ் தீவிரவாதத்திற்கு துணை போகக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் சர்வதேச அளவில் எல்லாருமே முன்வந்து நின்றுட்டு சொல்லுவானுங்க, இஸ்ரேலுக்கு எதிராக மிஸ் இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸ் ப்ரொபகண்டா, போலி பிரச்சாரம் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான ரிப்போர்ட்ஸ், போட்டோஸ் மற்றும் வீடியோஸ்னு இவங்க எல்லாருமே வெளியிடுவாங்க. பிகாஸ் டர்க்கி, கத்தார், சைனா மற்றும் ஈரான் போன்ற இவர்களுடைய பே மாஸ்டர்ஸ், பணம் கொடுக்கக்கூடிய ஊதாரிகள் இருக்கானுங்க பாத்தீங்களா, அவர்கள் சொல்ற மாதிரியே இவர்கள் செஞ்சாகணும், பேசியாகணும், இல்லைனா இவர்கள் இந்த ஊடகங்களை நடத்த முடியாது. ஆனால் இஸ்ரேல் அதை ஒரு விஷயமாக பார்க்கிறதே கிடையாது. காசாவிலும் சரி லெபனானிலும் சரி இந்த பொதுமக்கள் அவர்களது இடங்களை விட்டு வெளியேற மாட்டார்கள். ஏன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு வீட்டுக்கு ஒரு தீவிரவாதி இருந்தால் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு குடும்பமும் அந்த குடும்பத்தின் அந்த வீட்டின் அந்த கடவுளின் ஊழியரை காப்பாற்ற முயற்சி செய்வார்களா இல்லையா சொல்லுங்க. எனவே அந்த கடவுளின் ஊழியர் அந்த வீட்டிலேயே இருப்பாரு, அந்த குடும்பமும் அந்த வீடும் அவரை காப்பாற்ற அங்கேயே இருக்கும்.
எனவேதான் காசாவில் நடந்த மாதிரியே இங்கேயும் கிரவுண்ட் ஆபரேஷன்ஸ் தொடங்க வேண்டும் அப்படின்னு ஐடிஎஃப் அறிவிச்சாச்சு. ஒரே நாளில் 1000+ அதிகமான ஹெஸ்பல்லாவின் தளங்கள், தீவிரவாத தளங்கள், ஆயுதங்கள் ஸ்டோர் செய்யப்பட்ட தளங்கள் அழிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 1000+ அதிகமான ஹெஸ்பல்லாவின் 1000 தளங்கள், இவனுங்க மறைந்திருந்த தளங்கள். ஐடிஎஃப் 3000 terrorists were waiting to attack Israel north after October 7th. போன வருடம் October 7th எப்படி நடந்ததோ அதே மாதிரி இந்த சவுத் லெபனனில் 3000+ அதிகமான தீவிரவாதிகள் ஒவ்வொரு வீடு வீடாக போய் அங்கேயே தங்கி கரெக்டா October 7th வரும்போது இஸ்ரேலின் நார்த்து பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை தாக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதலுக்காக திட்டம் இருந்திருக்கு. ஆனா அதை தடுப்பதற்காக இப்ப இஸ்ரேலி 1000+ அதிகமான ஹெஸ்பல்லா சைட்ஸை வந்து ரெய்ட் பண்ணி அழிச்சிருக்காங்க. ஏர் ஸ்ட்ரைக்ஸ் ஃபோர்ஸ்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ரதுவான் டெரரிஸ்ட் ஃப்ரம் பார்டர் ஏரியா. இந்த ஹெஸ்பல்லா போக ரதுவான் டெரரிஸ்ட் அப்படின்னு ஒரு சில பேர், ஆயிரக்கணக்கான பேர் இந்த எல்லையிலேயே இருந்திருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா நீங்க இந்த தாக்குதலை செய்யலாம், இந்த ரெய்டை செய்யலாம் அப்படின்னு பிரான்ஸ், யூகே, அமெரிக்கா போன்ற நாடுகள், ஜெர்மனி போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு அப்ரூவல் கொடுத்துருச்சு. ஏன்னா த ப்ளூ லைன், அந்த எல்லை பகுதியில், இஸ்ரேலுக்கும் லெபனனுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் எந்த தீவிரவாதிகளும் தீவிரவாத தளங்களும் இருக்கக்கூடாது. எனவே இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த ரெய்ட், இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த எல்லை பகுதியிலான தாக்குதல் வந்து நியாயமானது அப்படின்னு எல்லா நாடுகளுமே இப்போ ஒத்துக்கிட்டாச்சு. உடனடியாக லெபனன் நாட்டின் ஃபோர்ஸ், ஆர்மி, ராணுவம் அந்த பார்டர்ல இருந்தது பாத்தீங்களா, அவங்க இப்போ வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஹெஸ்பல்லா எய்ம்டு டு யூஸ் லெபனன் ஹோம்ஸ் A staging ground for invasion. லெபனன்ல அந்த எல்லையில் இருக்கக்கூடிய வீடுகளையே ஒரு ஸ்டேஜிங் கிரவுண்ட் மாதிரி, அதாவது ஒரு பெரிய இஸ்ரேலுக்குள்ளாடி ஒரு பெரிய இன்வேஷனை செஞ்சு October 7th நடந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்வதற்கு அந்த வீடுகளையே ஒரு ஸ்டேஜிங் தளமாக பயன்படுத்துவதற்காக திட்டம் போட்டிருந்திருக்கிறானுங்க. இதெல்லாம் இவங்களுக்கு புரியுதா? இந்த எர்டோகனுக்கு, இந்த கத்தார்ல இருக்கிற ஒரு சில பேருக்கு, இந்த லெபனன்ல இருக்கக்கூடியவனுக்கு, ஜோர்தான்ல இருக்கக்கூடியவனுக்கு, ஏன் தீவிரவாதத்தை உலகம் முழுவதுமாக வளர்க்கக்கூடிய காமினி மாதிரியான ஒரு வயதான தலைவருக்கு, ஈரான்ல இருக்கக்கூடிய தலைவருக்கு இதெல்லாம் புரியுதா? இன்னைக்கு எர்டோகன் சொல்லி இருக்கிறாரு, எந்த காரணத்தை கொண்டும் இஸ்ரேல் வந்து லெபனனுக்குள் நுழைய முடியாது, வி வில் ஸ்டாப், இஸ்ரேல் வில் பி ஸ்டாப்ட் அப்படின்னு துருக்கி அதிபர் எர்டோகன் சொல்றாரு. ஒரு சில பேருக்கு வயதான அறிவு அதிகமாகும், ஞான முத்தம், இது மாதிரியானவர்களுக்கு முட்டாள்தனம் தான் அதிகமாகுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரேல் இஸ் சென்டிங் கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் இன் டு சவுத் லெபனன் டு அட்டாக் ஹெஸ்பல்லா சைட்ஸ் நியர் பார்டர். பார்டர்ல இருக்கிற ஒரு சைட்டுமே இனிமே இருக்கக்கூடாது. இஸ்ரேல் சொல்லுது, என்னதான் இருந்தாலும் நாங்க இந்த தாக்குதலை நிறுத்த மாட்டோம், ஏன்னா தீவிரவாதம் இருக்கு, தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எங்களால் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது. நசரல்லாவை எப்படி கொண்டு இருக்கானுங்க தெரியுமா? 800 kg வெடி மருந்து பயன்படுத்தி, இந்த பங்கர் பஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி, ஹைலி சொபிஸ்டிகேட்டட் அட்டாக். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துல எந்த படையாலுமே இப்படி ஒரு தாக்குதல் பண்ண முடியாது. மொத்த பில்டிங்கையும் ஸ்கேன் பண்ணி, ஒரு பில்டிங் கீழே மட்டும் 30 meters ஆழத்துல ஒரு பங்கர் இருக்கிறதாக கண்டுபிடிச்சு, அந்த பங்கர்ல அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நாளில் வந்து நசரல்லா இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத இஸ்ரேலின் உளவு அமைப்பு வச்சு கண்டுபிடிச்சு, 800 kg F-35 போர் விமானத்தை பயன்படுத்தி, 800 kg பங்கர் பஸ்டர் வெடி மருந்தை பயன்படுத்தி தாக்கி அவன் சஃபகேட் ஆகி செத்துருக்கான். இப்ப அமெரிக்கா சொல்லுது, சீரியஸ் கான்சிக்வன்சஸ் ஃபார் ஈரான், இது ஒரு பெரிய எஸ்கலேஷன். துருக்கி லெபனனை காப்பாற்ற வரும் என்று சொல்வதும், ஈரான் காசாவை காப்பாற்ற வரும் என்று சொல்வதும் இஸ்ரேலின் தாக்குதலை இன்னும் அதிகமாக்குமே தவிர குறைக்காது. ரொம்ப லோக்கலைஸ்ட் டார்கெட்டட் தாக்குதல் வந்து இப்போ இந்த டெரர் குரூப்ஸை வந்து எல்லையில ரிமூவ் பண்றதுக்காக, அவனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிக்கிறதுக்காக இஸ்ரேல் வந்து லெபனன்ல செய்யுது. ஆனா அமெரிக்க அதிபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வி அண்டர்ஸ்டாண்ட் இஸ்ரேலுக்கு அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளையும் தீவிரவாதத்தையும் அழிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆசை நியாயமான ஆசைதான். ஆனா எங்களுடைய கவலை என்னன்னா, அதே மிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகி பொதுமக்களை தாக்கிடக்கூடாது அப்படின்னு தான். யோவாப் கேலண்ட், இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, நார்தன் பார்டர்ல இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ், இஸ்ரேல் ட்ரூப்ஸை யாருமே தடுக்க முடியாது. இது வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ், லெபனனுக்குள்ள இஸ்ரேல் படை போறது அடுத்த ஸ்டேஜ். உலக அளவில் யாரு என்ன சொன்னாலும் இஸ்ரேலை பாதுகாக்கக்கூடிய உரிமை இஸ்ரேலுக்கு இருக்கு அப்படின்னு கேலண்ட் சொல்றாரு. இந்த போர் தொடங்கி கொஞ்ச நாட்களாகவே கேலண்ட் வந்து கொஞ்சம் ரிசர்வ்டா தான் இருந்தார், கொஞ்சம் காஷியஸா, கவனமாக தான். ஆனா இப்ப அவரும் ஃபுல் ஸ்ட்ரீம்ல இருக்கிறார். ஹெட் ஆஃப் இரானியன் யூனிட் கவுண்டரிங் மொசாட் வாஸ் இஸ்ரேலி ஏஜென்ட், ஈரானுடைய முன்னாள் அதிபர், அவர் திடீர்னு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்கிறார். இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு அவர்களுடைய ரகசிய திட்டங்களை கண்டுபிடிக்கணும்னு வச்சிருக்க யூனிட்டை, ஈரான் இருக்கக்கூடிய யூனிட்டே
இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சிருக்கு, இஸ்ரேலுடைய ஏஜென்டாக வேலை செஞ்சிருக்கு. அதாவது ஈரான் இருக்கக்கூடிய சீக்ரெட் சர்வீஸ் டிவிஷன் இருக்கு பாத்தீங்களா, அவனுங்களை வச்சுதான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த உளவு அமைப்புகளின் திட்டங்களை கண்டுபிடிச்சு அதை அழிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸே ஈரானில் இருக்கு. அதனுடைய தலைவரே இஸ்ரேலுடைய ஏஜென்டாக வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு ஈரானின் முன்னாள் அதிபர் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறார். அப்சல்யூட்லி நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈரானில் தற்போது இருக்கக்கூடிய ரெஜீமும் சரி, ஈரானில் தற்போது இருக்கக்கூடிய பொருளாதாரமும் சரி, அவன் எவ்வளோ பெரிய கமாண்டராக இருந்தாலும், சீஃப் இன் கமாண்டராக இருந்தாலும், பெரிய பொருளாதார வல்லுநராக இருந்தாலும், பெரிய அதிகாரியாக இருந்தாலும், ஏ ஈரானின் அஃபிஷியல் மினிஸ்டராக இருந்தாலும், அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நிலைக்கும் கஷ்டத்துக்கும் இஸ்ரேல் மாதிரியான ஒரு வளர்ந்த $600 பில்லியன் பொருளாதாரம் வந்து ஏதாவது ஒரு 10 மில்லியன் ஒரு 15 மில்லியன் பணத்தை தூக்கி போட்டோம்னா எந்த அதிகாரியாக இருந்தாலும் பின்னாடி வந்து அவனுக்கு உதவி செய்வான். ஏன் காமினினிக்கே ஒரு $10 பில்லியன் தூக்கி போடுங்க, ஈரானை விட்டுட்டு இஸ்ரேலுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவான். அவ்வளவு கேவலமான பொருளாதாரத்தில் வறுமையில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்க யாருமே இது மாதிரியான தவறுகளை எந்த ஒரு பேஷன் எந்த ஒரு மோட்டிவேஷன் பார்க்காம செஞ்சிருவானு. இது போலவே இஸ்ரேலில் எதுவுமே நடந்துவிடக் கூடாது என்று இஸ்ரேல் கவனமாக இருக்கு. இஸ்ரேலின் போர் திட்டங்களை, கிரவுண்ட் ஆபரேஷன் திட்டங்களை தொடர்ந்து அமெரிக்கா கசிய விடுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீங்க பொதுவா பாருங்க, அமெரிக்காவின் உளவு அமைப்புக்கு எல்லாமே தெரியும் என்பதை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மற்ற நாடுகளின் போர் திட்டங்களையும் மற்ற நாடுகளின் ரகசியங்களையும் உளவு ரகசியங்களையும் வெளியிடுறது வழக்கம். அது மாதிரி இங்கேயும் நிரூபிக்க இஸ்ரேலின் போர் திட்டங்கள் பற்றி அவ்வப்போது செய்து வெளியிடுவது அமெரிக்காவுக்கு ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. எனவே இப்போது வெளிப்படையாக அமெரிக்காவை இஸ்ரேலின் சீனியர் அபிஷியல்ஸ் மற்றும் மினிஸ்டர்ஸ் எச்சரிச்சிருக்காங்க. லெபனானில் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலின் IDF கிரவுண்ட் ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும், இஸ்ரேலின் மிக ரகசியமான வார் ஸ்ட்ராட்டஜியையும் பயன்படுத்தி லெபனானில் இருக்கக்கூடிய டனல்களை ஓபன் பண்ணி அதிகமான ஹெசபல்லாக்களை அழிக்க ஆரம்பித்து விட்டது இஸ்ரேலின் ஐடியா. ஆனா இந்த நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேலின் திட்டங்களை லெபனானின் ஆர்மிக்கு கொடுத்து உதவி செய்வதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா அமெரிக்காவுக்கு எப்படி இஸ்ரேலை பிடிக்குமோ அதுக்கு அடுத்தபடியாக லெபனானையும் பிடிக்கும். இது ஐடியா வீரர்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும். They will be trapped. இஸ்ரேலின் மூத்த அதிகாரிகள் நேரடியாகவே அமெரிக்காவை எச்சரித்துள்ளார்கள், கண்டம் செய்துள்ளார்கள். ஆனா அமெரிக்காவின் இந்த மைண்ட் செட் இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால்தான் சமீபமாக இஸ்ரேல் நடத்திய எந்த பெரிய அட்டாக்கையுமே எந்த பெரிய தாக்குதலையுமே உடனடியாக அமெரிக்காவிடம் சொல்லவே இல்லை. ஹானியே கொலை, நஸ்ரல்லா கொலை எல்லாமே நடந்த பிறகுதான் அமெரிக்காவுக்கு சொல்லப்பட்டது. அதுவே அமெரிக்காவுக்கு பெரிய ஏமாற்றமாக பார்க்கப்படுகிறது. என்னதான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் இஸ்ரேலின் IDF மொசாட் போன்ற அமைப்புகள் எப்பவுமே அமெரிக்கா மேல ஒரு கண்ணு வச்சிருக்கும். இது அமெரிக்காவுக்கும் தெரியும். துருக்கியின் தலைவர் எர்டோகன் ஐநா சபையில் என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்க. இஸ்ரேலுக்கு எதிராக எந்த பலத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்த வேண்டும், அனைத்து முஸ்லீம் நாடுகளும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறத ரொம்ப கோபமாக கண்டிச்சு கேவலமாக பேசியிருக்கிறார். இப்படியே ஒவ்வொருத்தனா இந்த பிரச்சனையை உள்ள வந்துட்டு அடுத்தது துண்டக்கானோ துணியக்கானோ அப்படின்னு ஓடுறது. சென்ட்ரல் இஸ்ரேலில் தொடர்ந்து ஒலிக்கக்கூடிய சைரன், லெபனானில் இருந்து தாக்குதலை தொடர்ந்து ஹெசபல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கு. பல இடங்களில் ராக்கெட் இன்னும் கூட போட்டுக்கிட்டே தான் இருக்கு. பொதுமக்களுக்கு எந்த உயிர் சேதமும் இல்லாத அளவுல இஸ்ரேல் பார்த்துக்குது. பொதுமக்கள் கவனமாக இருக்கணும்னு IDF தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ஈரான் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஏமன்ல ஹவுதி அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இப்போ இஸ்ரேல் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் ஹெர்சாக் சொல்றாரு, மொத்த உலக நாடுகளுமே மொத்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியுமே இஸ்ரேலை பார்த்து நீங்க அங்க செய்யாதீங்க இங்க செய்யாதீங்கன்னு சொல்லுது. யாராச்சும் ஈரானை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்களா? ஈரான் வந்து ஹே ஹெசபல்லாவுக்கு பணம் கொடுக்காத, ஆயுதம் கொடுக்காத, ட்ரைனிங் கொடுக்காத, ஹெசபல்லா கிட்ட சொல்லு, ஹவுதி கிட்ட சொல்லு, இதை ஸ்டாப் பண்ணுன்னு எந்த நாடு ஈரான் கிட்ட சொல்லுது? ஏன்னா ஈரான் கிட்ட பேசுற அளவுக்கு இந்த சைனா ரஷ்யா இது மாதிரி ஒன்னு ரெண்டு நாடுகளை தவிர அதை ஒரு நாடுன்னு யாருமே கவனிக்கிறதே இல்லை. நெத்தன்யாகூ இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப கஷ்டமான The days of great challenges are on the way. ரொம்ப கஷ்டமான நாட்கள் வரப்போகுது, எல்லாரும் கவனமாக இருங்க, தயாராக இருங்க அப்படின்னு. இஸ்ரேலில் உள்ள பீச்சஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மக்கள் வெளியே வர்றது சென்டர், நார்த், சவுத் அப்படின்னு எல்லா இடத்துலையும் மக்கள் எவ்வளோ பேர் வெளியே வரலாம், எந்த நேரம் வெளியே வரலாம் அப்படிங்கிற எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இஸ்ரேலில் போட்டாச்சு. இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே ஷெல்டர்ஸில் தான் இருக்கணும், லெபனன்லையும் மக்களை வந்து ஆங்காங்கே பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் சட்டம் போட்டாச்சு. ஒரு பெரிய போர் வரப்போகுது மை ஃப்ரெண்ட்ஸ். துருக்கியும் ஈரானும் ஒரே நேரத்தில் சேர்ந்து இஸ்ரேலை தாக்கக்கூடிய அளவுக்கு
எல்லா ஏற்பாடுகளும் நடக்க ஆரம்பித்து விட்டதாக அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் அமெரிக்காவின் ஆயுதங்கள் இஸ்ரேலில் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நத்தனி ஆசைப்பட்டதே இதுதான், இஸ்ரேல் மினிஸ்டர்ஸ் ஆசைப்பட்டதே இதுதான், கேலண்ட் ஆசைப்பட்டது இதுதான், மொசாட் ஆசைப்பட்டது இதுதான், ஷின்பெட் ஆசைப்பட்டது இதுதான். மொத்த உளவு அமைப்புகளுமே அமெரிக்காவை எப்படியாவது மிடில் ஈஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு போரில் இழுத்து போடணும், அப்படி இழுத்து போட்டு ஒரே அடியாக ஈரானை காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலின் ஆசை, நத்தன்யாகுவின் ஆசை. இது ஆல்மோஸ்ட் போன மாதம் நடக்க போறதாக இருந்த நேரத்தில் திடீர்னு ஈரான் பின்வாங்கிச்சு. அந்த ஹானியை கொலை செய்யப்பட்ட பிறகு திடீர்னு அந்த போர் வருமோ அப்படின்னு நடக்க போகிற நேரத்தில் திடீர்னு ஈரான் பின்வாங்கிச்சு. இஸ்ரேல் விடலை, இப்போ நஸ்ரல்லாவை கொன்று அதே சுச்சுவேஷனை திருப்பியும் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா ஈரான் கூட எப்படியாவது இஸ்ரேலுக்கு ஒரு போர் பண்ணணும், போர் வரணும். வரலாற்றில் காலம் காலமாக இவங்களை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ஈரானை சமாளித்து சமாளித்து ஃப்ளெக்சிபிளாக கவனமாக இருந்து போய்கிட்டே இருக்க முடியாது, அதை ஒரே அடியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இஸ்ரேலுடைய ஆசை ஈரானை எப்படியாவது ஒரு போருக்கு இழுத்து போடணும். அதுக்கு அமெரிக்காவை உள்ளே கொண்டு வரணும். பழம் பழுத்துருச்சு, கண்டிப்பாக இந்த போர் வரப்போகுது. இப்போ துருக்கி வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்கு, துருக்கியை உள்ளே கொண்டு வரணும்னா இஸ்ரேல் லெபனனுக்குள்ளே போகணும். அது நடந்தாச்சு. அதனால் கமினினியும் சரி எர்டோகனும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து வரட்டும். சரியா, இதில் நேட்டோ எப்படி இருக்குது, துருக்கி ஒரு நேட்டோ நாடு, அமெரிக்கா என்ன பண்ண போகுது, இஸ்ரேல் எப்படி ஈரானை தாக்கப் போகுது, எல்லாமே அடுத்த 2-3 வாரங்களில் தொடர்ந்து படிப்படியாக நடக்கப் போகுது. மை டிஃபன்ஸ், எல்லாருமே கவனமாக இருக்கணும், முக்கியமாக இஸ்ரேல் மக்கள் கவனமாக இருக்கணும், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் கவனமாக இருக்கணும். சரியா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான வீடியோ. இஸ்ரேலை ஈரானால் ஏதாவது செய்ய முடியுமா, அவன் பேலிஸ்டிக் மிசைல் எடுத்தா என்ன, எந்த மிசைல் எடுத்தா என்ன, இஸ்ரேலை என்ன பண்ண முடியும், நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் லைக் கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.